ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது இந்த வீடியோவில் எந்த மேட்ச் காம்பிட்டின் நம்ம பார்க்க போகிறோம்னா, த ஹண்ட்ரட் மேன். அதாவது பார்த்தோன்னா இது ஒரு ஹண்ட்ரட் பால் மேட்ச். நல்லாவே தெரியும், ட்ரீம் லோன் ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் எந்த ஒரு ஃபேண்டசி அப்ளிகேஷன் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு ஹண்ட்ரட் பால் மேட்ச். இங்கிலாண்டில் நடந்துகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா புது விதமான ஒரு ரூல்ஸில் நடந்துகிட்டு இருக்குது, நல்லா தெரியும். இந்த மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எந்த ரெண்டு டீம்னு பார்த்தோன்னா, நார்த்தர்ன் சூப்பர் ஜார்ஜஸ் விசஸ் பிரிகனம் பினாக்சஸ். இந்த ரெண்டு டீம் கிடையிலான டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த ஹண்ட்ரட் பால் மேட்ச் இது வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு த்ரீ டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத அடுத்த வீடியோலையோ அல்லது இந்த வீடியோலேயோ வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹண்ட்ரட் பால் மேட்ச்னால பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வந்து பேட்டிங் எடுக்கிற டீமாக இருந்தால் பேட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ரொம்பவே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இந்த ஹண்ட்ரட் பால் மேட்ச்சில். அதனால் மஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பிக் பண்ணிக்கோங்க பேட்டிங் டீமாக இருந்தால். அண்ட் தென் பவுலிங் சைடு பார்த்தோன்னா டெத் ஓவர் பவுலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெத் ஓவரில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக விக்கெட் விடுவோம் கடைசியில். அதனால் பார்த்திங்கன்னா டெத் ஓவர் பவுலர்ஸ் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேட்டிங் டீம்னா நான் சொன்னாப்பே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேனை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரவுண்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எங்கள் மேலே பேட்டிங் ஆர்டர் மாற்றி விடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஹிட்டிங் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பேட்டிங் ஸோ பவுலிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆல்ரவுண்டர்ஸ் மஸ்ட் பி அதிகமாக பிக் பண்ண பார்க்கணும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பால்ஸ் மேட்ச்சில் கைஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போய் ஜே சிப்சன், இவர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு பாயிண்ட்ஸில் இருந்திருக்காரு. ஒவ்வொரு மேட்ச்லும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஓரளவு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் இல்லைனா கூட பார்த்திங்கன்னா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மஸ்ட் பி அவரை பிக் பண்ணிக்கணும் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை. மேபி கிராண்ட் லீக்ஸில் போய் ப்ளே பண்ணுறதுனா டி வில்ஸ் அண்டு டி பெஞ்சமின் இந்த மாட்ட பிளேயர்ஸ் வந்து கிராண்ட் லீக்ஸில் பிக் பண்ணிக்கலாம் மற்ற விக்கெட் கீப்பர். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை ஜே சிப்சன் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்தவரை ஹச் ப்ரூக்ஸ் கிறிஸ்லின் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கலாம். டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு பேட்ஸ்மேன் கிறிஸ்லின், அவரை பார்த்திங்கன்னா மஸ்ட் பி நம்ம பிக் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம் ஹம்னோட் இவரையும் பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு. இவரும் பார்த்திங்கன்னா ஓரளவு கன்சிஸ்டன்ட் லைனாக கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டபிள்யூ ஸ்மீடு இவரும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஃப் ஆலன், எஃப் ஆலனை பிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எம் ஹம்மண்ட் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா எஃப் ஆலன் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் நல்ல ஒரு, இவரும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆல்ரவுண்டர் தான் பட் பேட்டிங் இதில் இருக்கார். இவரும் பார்த்திங்கன்னா பவுலிங் போடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். வி ஸ்மீட் அண்ட் தென் எஃப் ஆலன் கிறிஸ்லின் இந்த மூணு பேட்ஸ்மேனும் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை ஒரு போதுமானதாக இருக்கும். ஃபாப் டிப்ளிஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண மாட்டார். அண்ட் தென் ஆல்ரவுண்ட்ஸ் நான் சொன்னாலே ஃபோர் ஆல்ரவுண்ட்ஸ் நம்ம பிக் பண்ணோம், லியாம் லிவிங்ஸ்டன் டேவிட் வில்லி பி ஹோவெல் அண்ட் தென் பி ரெய்னே. நாலு ஆல்ரவுண்ட்ஸை பிக் பண்ணிக்கலாம், மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. நாலு பேருமே பார்த்திங்கன்னா பேட்டிங் அல்லது பவுலிங் ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரை. அதனால் நாலு ஆல்ரவுண்டர்ஸையும் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. யார் என்பது பி ரெய்னே பி ஹோவெல் டேவிட் வில்லி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். பவுலிங் பவுலிங்கை பொறுத்தவரை ஐடியல் ரசீடை பார்த்தோன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் இருந்திருக்காரு, நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு அவருக்குமே சரி. அண்ட் தென் இம்ரான் தாகிர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஸ்பின்னர், ரெண்டு பேருமே நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு, நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க மேட்ச் மை மேட்ச். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் கூட கேப்டன் சாய்ஸ் இல்லை வைஸ் கேப்டன் சாய்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இம்ரான் தாகிராக இருக்கும். ஐடியல் ரசீடாக இருக்கும். அண்ட் முஜிபுர் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மானை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அவரும் ஓரளவு பார்த்திங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரையும் பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பின்னரை வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே நம்ம ஸ்பின்னர் தான் பிக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வேணுமா முஜிபுர் ரஹ்மான் ட்ரம்ப்ட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ட்ரை பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா டாம் ஹேலன் அண்ட் பி ப்ரௌன் இவங்களாம் இருக்காங்க, இவங்களை ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் ஸ்பின்னரையே போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ஓரளவு ஹெல்ப்பாகவே இருந்துருக்கு க்ரௌண்டில். அதனால பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் அதிகமாகவே விக்கெட் எடுத்துக்காங்க. உங்கள் பாயிண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் கைஸ். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், கேப்டன் சாய்ஸை பொறுத்தவரை லியாம் லிவிங்ஸ்டன் கொடுத்துவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு யங்ஸ்டர், நல்லாவே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நேஷனல் சைடாக இருக்கும். அண்ட் தென் இந்த மட்டும் ஸ்மால் லீக்லேயும் இதை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் லீக்ஸ் மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன். ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், அவர் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி நம்ம கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வில்லி கொடுத்துக்கலாம். டேவிட் வில்லியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டெத் ஓவர்ஸில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில். அண்ட் தென் பேட்டிங் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ஆடில் ரசீட் அல்லது பார்த்திங்கன்னா இம்ரான் தாகிரை கூட வைஸ் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு லியாம் லிவிங்ஸ்டன் கேப்டன் சாய்ஸும் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா டேவிட் வில்லியும் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் மீ ஆப்ஷனில் ஜே சிப்சன், பேட்டிங்கில் பார்த்தோன்னா கிறிஸ்லின் எஃப் ஆலன் அண்ட் பி ஸ்மீட், ஆல்ரவுண்ட்ஸில் டேவிட் வில்லி பி ஹவல் பி ரெய்னே அண்ட் தென் லியாம் லிவிங்ஸ்டன். பவுலர்ஸில் பார்த்தோன்னா மூணு ஸ்பின்னர் எடுத்திருக்கோம், ஆடியல் ரசீட் இம்ரான் தாகிர் முஜிபுர் ரஹ்மான். நான் சொன்னாப்பிலே பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலோட பிக் பண்ணிக்கலாம். பி ப்ரௌன் அல்லது டேம் ஹேரனை கூட பிக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை சேஃபான டீம் தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய்.